அனைத்து டிக்டாக் நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது 2023 வரப்போகுது. நீங்கள் 2022 பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ மறந்து 2023 காலடி வைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஓகே, இந்த ஆண்டு நாங்கள் எப்படி பணத்தை சேமிப்பது? அதாவது 2022 நாங்கள் சேமிக்கலை, 21 சேமிக்கலை, 20 சேமிக்கலை, அப்படியே போயிட்டுது. ஆனால் இந்த ஆண்டு மட்டும் என்னத்தை சேமிக்க போகிறோன்னு எனக்கு கேட்கக்கூடாது. அதாவது இதில் ஒரு விடயத்தை நான் என்ன சொல்கிறேன்டா, என்னை பொறுத்தவரை எனக்கு நடந்த கதை, அதாவது இலங்கையிலிருந்து முதல் நான் ஜெர்மனிக்கு வந்த இறங்கின பொழுது நான் ஒரு வேலைக்கு உள்ளிட்டேன். அந்த வேலையில் உள்ளிட்ட பொழுது அந்த வேலையில் எனக்கு கிடைக்கிற 1500 மார்க், அந்த காலத்தில் ஜெர்மனியில் மார்க், அந்த 1500 மார்க்கும் வந்து எனக்கு சிலவழிக்கு தெரியாது. ஏனென்றால் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இல்லை, எனக்கு அதாவது ஒன்றுமே இல்லை. அப்போ நான் கொண்டு வந்து அப்படியே கடலுக்குள்ளே ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அந்த கடலுக்குள்ளே திறந்து பார்த்தா அதுக்குள்ளே 20,000 மார்க் இருந்துச்சு. 20,000 மார்க்ன்றது இப்போ ஈரோவில் பார்த்தீங்கன்னா 40,000 ஈரோ. ஸோ அதே பெறுமதியான, அதை விட பெறுமதியான காசு, அதாவது அவ்வளோதுக்கு பெருமையானது அந்த மார்க்கின்ற பெறுமதி. ஸோ அப்படி கொத்த அந்த மார்க்கை என்ன செய்யலாம்னு யோசிச்சு எனக்கும் அப்போ ஒரு மாதிரி 18 வயது வந்துச்சு. எனக்கும் அந்த 18 வயது வந்தோடனே ஓகே ஒரு லைசன்ஸ் எடுப்போம்னு லைசன்ஸ் எடுத்தேன். எப்போ நான் லைசன்ஸ் எடுத்தனோ அண்டையிலேருந்து என்ன அறியாமலே எனக்கு செலவுகள் அதிகரிச்சுது. ஸோ எப்போ எங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையண்டு ஆரம்பிக்க துவங்குறோமோ அண்டைக்கே எங்களுக்கு அதாவது காசு செலவு அதிகரிக்குதுன்ற அர்த்தம். வாழ்க்கையை வாழத்தான் வேணும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதுக்காக அநியாயத்துக்கு வாழாமல் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல மாதிரி வாழ்ந்தீங்களாக இருந்தால் 2023 நீங்கள் பணத்தை மிச்சம் முடிக்கலாம். முடிஞ்சால் பல நண்பர் மேலே கட் பண்ணி விடுங்க, பல விடயங்களை விடுங்க, அதாவது கெட்ட பழக்கங்களை விடுங்க, நல்ல பழக்கங்களை பழகிக்கொள்ளுங்க, உங்களோட டைமை வேஸ்ட் ஆக்காமல் நல்ல வேலையாக செய்து கொண்டே இருங்க. தொடர்ந்து என்ன பொறுத்தவரை பொழுதுபோக்கை குறைச்சி வேலையை கூட்டுங்க, உங்களுக்கு பணம் தானாக தேடி வரும். நன்றி, வணக்கம்.